நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி. மகத்தான இந்த கூட்டத்தினுடைய தலைவர் மதிப்புக்குரிய மாமா நிஜாம் அவர்களே, இங்கே உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய இந்திய கம்யூனிஸ்ட் கட்சியுடைய மாநில செயலாளர் அறிமுகத்தோழர் முத்தரசன் அவர்களே, இங்கே கர்ஜித்து அமர்ந்திருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தினுடைய கொள்கை பரப்பு செயலாளரும் சட்டமன்ற உறுப்பினருமான மதிப்புக்குரிய செந்தில்குமார் அவர்களே, உரையாற்றி அமர்ந்திருக்கக்கூடிய விடுதலை சிறுத்தை கட்சியினுடைய நிறுவனத் தலைவர் தோல் திருமாவளவன் அவர்களே, இங்கே நிறைவாக உரையாற்ற இருக்கக்கூடிய மறுமலர்ச்சி திராவிட முன்னேற்றக் கழகத்தினுடைய பொதுச் செயலாளரும் வெற்றி கூட்டணியுடைய ஒருங்கிணைப்பாளருமான மதிப்புக்குரிய வைகோ அவர்களே, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தலைவர்களே, திரளாக கூடியிருக்கக்கூடிய நண்பர்களே, தோழர்களே, சகோதரிகள் அனைவருக்கும் எங்கள் அணியின் சார்பாக என்னுடைய அன்பான வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த மேடையில் ஒரு நெகிழ்வான நிகழ்ச்சி என்பது நடந்திருக்கிறது. இந்த அணியில் இருக்கக்கூடிய விடுதலை கட்சிக்கு அந்த கட்சியின் சார்பாக போட்டியிடக்கூடிய வேட்பாளர்களுக்கு தனித்தனியாக சின்னம் என்பதற்கு பதிலாக பொதுவான சின்னமாக தேர்தல் ஆணையம் விடுதலை சிறுத்தை கட்சிக்கு மோதிரம் சின்னத்தை வழங்கியிருக்கிறது, அளித்திருக்கிறது. அத்தகைய மோதிரம் சின்னத்தை பொதுவாக அறிவித்தால் மட்டும் போதாது என்று மக்களது கூட்டணி ஒருங்கிணைப்பாளராக இருக்கக்கூடிய அண்ணன் வைகோ அவர்கள் இங்கே நண்பர் திருமாவளவர்களுக்கு மோதிரம் சின்னத்தை மோதிரத்தையே அளித்து இந்த கூட்டம் என்பது ஒரு வரவேற்றிருக்கிறது, வாழ்த்தியிருக்கிறது. அது நட்புக்காக அல்ல, விடுதலை சிறுத்தை கட்சிக்காக மட்டுமல்ல, மேடையில் வீற்றிருக்கக்கூடிய தேசிய முற்போக்கு திராவிடக் கழக மக்கள கூட்டணி வெற்றி பெறும் என்பதற்கு ஒரு அடித்தளமாக முன்னோடியாகத்தான் அந்த மோதிரம் அளிக்கப்பட்டிருக்கிறது. இங்கே திருமாவளவர்கள் பேசுகிற போது அவருடைய விருப்பத்தை சொன்னார். அவருக்கு அளித்த மோதிரம் மட்டுமல்ல, தேர்தலுக்கு பிறகு எனக்கு முத்தரசனுக்கு தேமுதிக கேப்டன் விஜயாதர்களுக்கு அண்ணன் வைகோ அவர்கள் மோதிரம் அளிப்பார் என்று சொன்னார். அதே மாதிரி மோதிரம் கிடைக்கும் நினைக்கிறேன். அதுவும் நட்புக்காக அல்ல, இந்த அணி வெற்றி பெற போகிறது, ஆட்சி அமைக்கப் போகிறது என்ற அடையாளமாகத்தான் அந்த மோதிரத்தை திரு திருமாவளவன் சொன்னார்கள். இறங்க ஒரு நிமிஷம் பொறுங்க. திருமாவளவர்கள் ஒன்றை சொல்ல விட்டுவிட்டார். மக்கள கூட்டணியின் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக நாங்கள் சொல்லுகிறோம், சாதாரணமாக இத்தகைய மேடையில் சால்வை அணிவிப்பதோ மாலை அணிவிப்பதோ அல்லது நினைவு பரிசு அணிவிப்பதோ மோதிரம் அணிவிப்பதோ தவறானதல்ல. நாங்களெல்லாம் சீனத்திற்கு செல்கிற போது அந்த கட்சியின் சார்பாக தலைவர்களுக்கு நினைவு பரிசு அளிப்பார்கள். அந்த வழியில் தான் மேடையிலே சாலி வழிவித்து இங்கே சின்னம் கிடைத்திருக்க மோதிரம் அழிவித்து அண்ணன் வைகோ அவர்கள் திருமாவளவனை பாராட்டினார்கள். மக்கள் நல கூட்டணியின் சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிடக் கழகத்தின் சார்பாக இந்த மேடையில் பகிரங்கமாக சொல்கிறோம், தேர்தலுக்கு பிறகு இந்த அணி வெற்றி பெறப் போகிறது, விஜயகாந்த் தலைமையில் ஆட்சி அமையப் போகிறது, அந்த வெற்றியை கொண்டாடுகின்ற வகையில் நாங்கள் நான்கு கட்சிகள் சேர்ந்து அண்ணன் வைகோ அவர்களுக்கு மோதிரம் அணிவிப்போம், மோதிரம் அணிவிப்போம். தொல் திருமாவளவர்களுக்கான வைகோ எத்தகைய கட்டளையிட்டாரோ, இந்த அணியின் சார்பாக எங்களுடைய அன்பு கட்டளை, வெற்றி பெற்றவர்கள் அணியக்கூடிய மோதிரத்தை அவர் தொடர்ந்து அணிந்திருக்க வேண்டும் என்றும் நான் அன்போடு கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். அது அடையாளமாகத்தான். இங்கே தொல் திருமாவளவர்கள் பேசுகிற போது மார்ச் மாதம் 23ஆம் தேதி தேசிய முற்போக்கு திராவிட கழகம் மக்கள் கூட்டணியும் தொகுதி உடன்பாடு செய்து கொண்டதென்ற செய்தி ஒரு தீயாக நாடு முழுவதும் பரவிய போது, கடந்த ஒரு வார காலமாக எத்தனை அவதூறுகள் திராவிட முன்னேற்ற கழக தலைவர்கள் கடுமையாக சாடுகிறார்கள் எங்களை. பாட்டாளி கும்பல் ராமதாஸ் அவர்கள் கடுமையாக எங்களை விமர்சிக்கிறார். சில ஊடகங்கள் கடுமையாக விமர்சிக்கிறது. ஈவிகே சிலங்கோவர்கள் விமர்சிக்கிறார். பாஜக தலைவர்களை விமர்சிக்கிறார்கள். நான் உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன், கிராமத்தில் பழமொழி சொல்வார்கள், காய்த்த மரம்தான் கல்லடி பரும் என்பது போல், இந்த அணி ஆட்சிக்கு வரும், அதிகாரத்தை கைப்பற்றும் என்ற அந்த பொறாமை என்று வருகிற போதுதான் அவர்கள் அவதூறு செய்கிறார்கள். நான் ஊடகங்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டு இருக்கிறேன், பத்திரிகை சுதந்திரத்தை, ஊடக சுதந்திரத்தை பாதுகாப்பதில் நாங்கள் முன்னணி இருப்போம், அதற்காக போராடவும் தயாராக இருப்போம்.
ஆனால் ஊடக சுதந்திரம் என்ற பெயரில், பத்திரிகை சுதந்திரம் என்ற பெயரில் ஒரு நேர்காணல் பேட்டி எடுக்கிற போது, கேள்வி கேட்கிற போது, அதிலே எத்தகைய கேள்வி கேட்க வேண்டும்? கொள்கை சார்ந்த கேள்வி, கோட்பாடு சார்ந்த கேள்வி என்பதற்கு பதிலாக அவதூறு செய்வதைப் போல, 9 மாதங்களுக்கு முன்னதாக மக்கள் கோரிக்கைகளுக்காக மக்களை கூட்டு இயக்கத்தை உருவாக்கி, மக்களை கூட்டணியாக அதை மாற்றி, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தோடு தொகுதி உடன்பாடு செய்து கொண்டு, அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலிலே இந்த அணி என்பது ஆட்சிக்கு ஒரு அதிகாரத்தை பிடிக்கும் என்ற அந்த நிலைமை உருவான பிறகு அவதூறு செய்வதை போல் அந்த கேள்வியை கேட்பதை நாங்கள் ஏற்றுக்கொள்ளவில்லை. கூட்டணி சார்பாக சொல்கிறேன், அந்த அவதூறுகளை எல்லாம், அந்த குற்றச்சாட்டை எல்லாம் எங்கள் அணி தவிடு பொடியாக்கி ஆட்சிக்கு ஒரு அதிகாரத்தை பிடிக்கும் என்பதை நாங்கள் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். எதற்காக சொல்லுகிறோம்? தேசிய முற்போக்கு திராவிட கழக தலைவர் விஜயகாந்த் அவர்களோடு ஒப்பந்தம் போடுவதற்கு முன்னதாக வழக்காக சொல்லியிருக்கிறார். ஆனால் வைகோ இடத்திலே நீங்கள் 8 மாத காலமாக மக்களுடைய கூட்டணியை உருவாக்கி குறைந்தபட்ச செயல்திட்டத்தை வெளியிட்டு நீங்கள் செயல்பட்டு வருகிறீர்கள். அந்த அணி அப்படியே இருக்கும். உங்களுடைய குறைந்தபட்ச செயல்திட்டத்தை நான் ஆதரிக்கிறேன். மக்களுடைய கூட்டணிக்கும் தேசிய முற்போக்கு திராவிட கழகத்துக்கும் அங்கே உடன்பாடு என்று வருகிற போது, நாங்கள் ஆட்சிக்கு வருகிற போது தேசிய முற்போக்கு திராவிட வெளியிட்டு இருக்கக்கூடிய அவர்களுடைய தேர்தல் அறிக்கை, மக்களது கூட்டணி சார் வெளியிட இருக்கக்கூடிய எங்களுடைய தேர்தல் அறிக்கை, இரண்டையும் சேர்த்து ஒரு வளமான தமிழகத்தை உருவாக்குவதற்காக, ஊழற்ற தமிழகத்தை உருவாக்குவதற்காக, மதுபான கடைகள் இல்லாத தமிழகத்தை உருவாக்குவதற்காக, சாதி வேறு தமிழகத்தை உருவாக்குவதற்காக ஒரு குறைந்தபட்ச செயல்திட்டத்தை உருவாக்கி நாங்கள் நடைமுறைப்படுத்துவோம் என்பதை இங்கே தன்னடக்கத்தோடு சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கு. எதற்காக மாற்றாட்சி? எதற்காக மாற்று கொள்கை? எதற்காக அரசியல் மாற்று? உங்களுக்கு தெரியாதல்ல, 2011 இதே மாநகரத்தில் அமையர் ஜெயலலிதா அவர்கள் பேசுகிற போது அவருடைய வார்த்தைகளை நீங்களும் மறந்திருக்க மாட்டீர்கள், நாங்களும் மறக்கவில்லை. என்ன சொன்னார்? இங்கே கூட்டத்தில் பேசுகிற போது ஜெயலலிதா அவர்கள் சொன்னார்கள், அண்ணா திராவிட முன்னேற்றம் ஆட்சிக்கு வந்தால் நாங்கள் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்துவோம். அமையர் ஜெயலலிதா அவர்களே, சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்தி விட்டீர்களா? கொலை கொள்ளைகளை தடுத்து விட்டீர்களா? சுதந்திர போராட்டத்தில் முக்கியமான பாத்திரத்தை வகித்த நெல்லை மாவட்ட தூத்துக்குடி மாவட்டத்தில் கடந்த 5 ஆண்டுகளில் வன்முறை சம்பவங்கள் அதிகரித்திருக்கிறது, கொலை கொள்ளை அதிகரித்திருக்கிறது. தேசிய சராசரியை விட இந்த வன்முறை சம்பவங்கள் என்பது நெல்லை மாவட்டத்தில் அதிகரித்திருக்கிற போது அமர் ஜெயலலிதா அவர்களை கேட்கிறேன், உங்களால் சட்டம் ஒழுங்கை கட்டுப்படுத்த முடிந்ததா? கட்டுப்படுத்தி விட்டீர்களா? சாதி வன்மத்தில் கொலை நடைபெறுகிறது, கந்துவெட்டிக்காக கொலை நடைபெறுகிறது, சாதி ஆணவ கொலை நடைபெறுகிறது. மக்களை கூட்டணி சார்பாக, தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சொல்கிறேன், மக்களை கூட்டி தேமுதிக ஆட்சிக்கு வருகிற போது இங்கே நெல்லை மாவட்டம் மட்டுமல்ல, தூத்துக்குடி மாவட்டம் அல்ல, தமிழ்நாடு முழுவதும் ஒரு அமைதி நிலவக்கூடிய ஒரு மகத்தான தமிழகத்தை எங்களால் உருவாக்க முடியும், உருவாக்க முடியும் என்பதை நான் சுட்டிக்காட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். உங்களுக்கு தெரியாதல்ல, 2011 அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வருகிற போது வேலை கேட்டு பதிவு செய்துள்ள படித்தவர்கள், படித்த பட்டதாரர்கள் எண்ணிக்கை என்பது 73 லட்சம் 2011. 10 ஆண்டுகளுக்கு பிறகு நான் சொல்லவில்லை, அரசு புள்ளிவரம் சொல்கிறது, பிஏ படித்தவர்கள், பிஎஸ்சி படித்தவர்கள், எம்ஏ எம்எஸ்சி படித்தவர்கள், பிஇ படித்தவர்கள் வேலை கேட்டு பதிவு செய்திருக்கக்கூடிய அவர்கள் எண்ணிக்கை என்பது 83 லட்சமாக 10 லட்சம் உயர்ந்திருக்கிறது. பதிவு செய்தவர் எண்ணிக்கை 1 கோடி பேர் வேலை இல்லாமல் இருக்கிறார்களே. ஆட்சிக்கு வந்தவர் கடந்த 5 ஆண்டு காலமாக வன்முறை அதிகரித்து வருகிறது, வேலைநிறுத்தம் அதிகரித்து வருகிறது. ஜெயலலிதா அவர்களே, இதுதானே உங்கள் ஆட்சி? இங்கே சட்டமன்ற உறுப்பினர் இங்கே சந்திரகுமார் அழகாக சொன்னார், இந்த மாவட்டத்தை சார்ந்த, இந்த நகரத்தை சார்ந்த ஒரு நேர்மையான அதிகாரி தற்கொலைக்கு தள்ளப்பட்டார். எதற்காக தெரியுமா? கடந்த 5 ஆண்டு காலமாக அண்ணா திராவிட முன்னேற்ற ஆட்சி என்று வருகிற போது, வேலைக்கு நியமனம், வேலை நியமனம் வருகிற போது கண்டக்டர் வேலையா 4 லட்சம், அங்கே ஓட்டுநர் வேலையா 4 லட்சம், டெக்னிக்கல் வேலையா 4 லட்சம், பேராசிரியர் வேலையா 25 லட்சம், துணைவேந்தர் வேலையா 10 கோடி,
நண்பர்களே, ஆட்சிக்கு வந்தவர்கள் மக்களுக்கு அளித்த வாக்குறுதி வளர்ந்து பறந்து தங்கள் வளப்படுத்திக் கொண்டிருக்கார்களே. அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திலே வேலை நியமனத்தில் ஊழல் மட்டுமல்ல, முறைகேடு மட்டுமல்ல, அந்த கட்சியுடைய தலைவியாக இருக்கக்கூடிய பொதுச்சாக இருக்கக்கூடிய முதலமைச்சர் அம்மை ஜெயலலிதா அவர்கள் மீது 18 ஆண்டு காலமாக அந்த சொத்து குவிப்பு ஊழல் வழக்கு என்பது நடைபெற்று வருகிறது. இன்று டெல்லி உச்ச நீதிமன்றத்தில் விசாரணை நடைபெற்று வருகிறது. மக்களது கூட்டணி சார்பாக, தேமுதிக சார்பாக சொல்கிறேன், ஒருபோதும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வரக்கூடாது, அதை தோற்கடிக்க வேண்டும், தோற்கடிக்க வேண்டும் என்பது எங்களுடைய முக்கியமான அந்த கடமை, முக்கியமான முழக்கம். ஒரு புறத்திலே அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஊழல் பற்றி சொல்கிற போது, எங்கே அன்னையப்ப சாமான் திண்ணையப்ப காளியாக சொல்லக்கூடிய அங்கு திராவிட முன்னேற்ற கழகத்தை சார்ந்த தலைவர் அவர்களே, ஊழலை பற்றி பேசுவதற்கு உங்களுக்கு அருகதை இருக்கிறதா, தகுதி இருக்கிறதா? திமுக தலைவர் இருக்கிறாரே, அவருடைய குடும்பத்தில் அவருடைய துணைவியார் மீது ஊழல் வழக்கு, மகள் மீது ஊழல் வழக்கு, பேரன்கள் மீது ஊழல் வழக்கு இருக்கின்ற வழக்குகளுக்கு மேலாக அடுத்த புதிய வழக்கு வர இருக்கிறது உங்களுக்கு தெரியாதல்ல. மதுரை மாவட்டத்தில் நடைபெற்ற அந்த கிரானைட் முறைகேடு ஊழல் வருகிற போது, நீதிமன்றம் நியமித்த நேர்மையான அதிகாரி சகாயம் அவர்கள் 10 மாத காலம் ஆய்வு செய்து அறிக்கை சமர்ப்பித்திருக்கிறார். நீதிமன்றம் கேள்வி கேட்டிருக்கிறது, விளக்கமளிக்க கோரியிருக்கிறது. என்ன தெரியுமா? மதுரை மாவட்டத்திலே கடந்த 20 ஆண்டு காலமாக கிரானைட் முறைகேடு நடந்து வருகிறது. மாநில அரசுக்கு 1,00,000 கோடி இழப்பு ஏற்பட்டிருக்கிறது. நான் கலைஞர் கருணாநிதி கேட்கிறேன், 20 ஆண்டுகள், 10 ஆண்டு காலம் நீங்கள் முதலமைச்சராக இருந்திருக்கீர்களே, 10 ஆண்டு காலம் உங்கள் தலைமை ஆட்சி நடைபெற்றிருக்கிறதே, பதில் சொல்ல வேண்டாமா, விளக்கம் அளிக்க வேண்டாமா? கடந்த 3 மாத காலமாக விடாமல் கேட்டுக்கொண்டிருக்கிறோம், மேடைதோறும் கேட்கிறோம், 10 ஆண்டு காலம் முதலமைச்சராக இருந்தீங்க, உங்கள் ஆட்சி நடைபெற்றிருக்கிறது, 20 ஆண்டுகாலம் கரண்ட் முறைகேடு நடந்திருக்கிறது. ஏன் கலைஞர் பதில் சொல்ல மறுக்கிறார்? ஆமா, ஏன் பதில் சொல்ல மறுக்கிறார்? எங்கள் கூட்டணியின் சார்பாக சொல்லுகிறோம், இந்த ஊழல் வருகிற போது திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் எந்த வேறுபாடும் கிடையாது. ஊழல் விளைந்த 2 கட்சியும் தோற்கடிக்க வேண்டும், அவர் ஆட்சிக்கு அனுமதிக்க கூடாது என்று சொல்லுகிற போது ஊழல் பிரச்சனை மட்டுமா? இங்கே 2 தினங்களுக்கு முன்னதாக ஒரு செய்தி வந்திருக்கிறது. என்ன செய்தி தெரியுமா? மத்திய அரசனுடைய NCERT சொல்லக்கூடிய கல்வி அந்த ஆராய்ச்சி நிறுவனம் என்பது நாடு முழுவதும் கல்வி தரத்தை பற்றி மதிப்பீடு செய்து தமிழகத்தை பற்றி மதிப்பீடு செய்கிற போது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய கல்வி கற்றல் திறனை பற்றி மதிப்பீடு செய்து அறிக்கை வெளியிட்டிருக்கிறது. அந்த அறிக்கை என்ன சொல்கிறது? தேசத்தில் இருக்கக்கூடிய பல்வேறு மாநிலங்களில் தமிழகம் பின்தங்கி இருக்கிறதே, கணிதத்தில், மொழியில், வரலாற்றில் வருகிற போது அந்த NCERT மதிப்பீடு செய்திருக்கிறது. பல மாநிலங்களை ஒப்பிடுகிற போது தமிழகம் என்பது 10ஆம் வகுப்பு படிக்கக்கூடிய மாணவர்களுடைய அரசு பள்ளிகள் மட்டுமல்ல, தனியார் பள்ளிகளையும் சேர்த்து மதிப்பீடு செய்கிற போது கல்வி தரத்திலே, கற்ற திறனில் பல மாநிலங்கள் கடைகோடி இருப்பதாக தமிழகம் இருக்கிறது. மக்களது கூட்டணி சார்பாக, தேமுதிக சார்பாக சொல்ல விரும்புகிறேன், தமிழகத்திலே வேலையில்லா திண்டாட்டம் என்பது அதிகரித்து வருவது மட்டுமல்ல, கல்வி தரம் என்பது குறைந்து கொண்டே போகிறது, கல்வி தரம் என்பது சரிந்து கொண்டே போகிறது. இதற்கு மக்கள் பொறுப்பல்ல, மாணவர்கள் பொறுப்பல்ல, ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கக்கூடிய திராவிட முன்னேற்ற கழகத்திற்கும் அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பொறுப்பிருக்கிறது. அங்கே கல்வி தரம் உயர்த்த வேண்டிய கடமை என்பது ஆட்சிக்கு வரக்கூடிய தேமுதிக மக்களை கூட்டணிக்கு இருந்தே சுட்டிக்காட்ட விரும்புகிறேன். அடுத்து கல்வி தரம் என்று வருகிற இன்னொரு தகவல் என்ன வருகிறது? ஆண்டுதோறும் IAS அந்த பதவிக்கு அங்கே தேர்வு நடைபெறுகிற போது +2 படித்து முடித்தவர்கள், பட்டம் பெற்றவர்கள், முதுகலை பட்டம் பெற்றவர்கள் என்று வருகிற போது IAS தேர்வுக்கு செல்கிற போது அதில் நாம் பின்தங்கி இருக்கிறோம். +2 முடித்த பிறகு IIT உயர்கல்விக்கு செல்கிற போது தேர்வு நடைபெறுகிறதே, அரசனுடைய புள்ளியுரம் சொல்கிறது. என்ன தெரியுமா? கடந்த 2014 ஆம் ஆண்டு மொத்தம் தேர்வு செய்யப்பட்ட IIT மாணவர்கள், IIT இந்தியாவில் இருக்கக்கூடிய 10 IIT நிறுவனம் இருக்கிறதே, ஒரு சிறந்த உயர்கல் நிறுவனம் வருகிற போது அந்த IIT மாணவர்கள் தேர்வாகிற போது, கடந்த 2014 ஆம் ஆண்டு நான் ஒட்டுமொத்தமாக சொல்லவில்லை, அந்த தேர்வு வெற்றி பெற்ற சென்றிருக்கக்கூடிய மாணவர்கள் சொல்கிற போது, ஆந்திரா அரசு பள்ளிகள் படித்தவர்கள் 4,745 பேர் IIT சேர்ந்திருக்கிறார்கள். மராட்டிய மாநிலத்தினுடைய அரசு பள்ளியில் படித்தவர்கள் 1,819 பேர் IIT சேர்ந்திருக்கிறார்கள்.
ராஜஸ்தான் மாநிலத்தை சார்ந்த அரசு பள்ளியில் படித்தவர்கள் 1551 பேர் ஐஐடியை சேர்ந்திருக்கிறார்கள். பீகார் மாநிலத்தை சார்ந்த 661 மாணவர்கள் ஐஐடி சேர்ந்திருக்கிறார்கள். ஆனால் தமிழ்நாட்டை சார்ந்தவர்கள் மொத்த ஐஐடி மாணவர்கள் 14955 தமிழகத்தைச் சார்ந்த மாணவர்கள் ஐஐடி சேர்ந்திருப்பது வெறும் 65 வருகிற போது நான் நம்ம ஜெயலலிதாவை கேட்க விரும்புகிறேன், கலைஞர் கருணாநிதி கேட்க விரும்புகிறேன், தமிழகம் தாழ்ந்து வருகிறது, தமிழகம் பின்தங்கி இருக்கிறது, விவசாயிகள் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள், ஒளிப்பாளி மக்கள் பாதிக்கப்பட்டு வருகிற போது இங்கே கல்வி தரம் குறைந்து ஐஏஎஸ் பணியா ஐபிஎஸ் பணியா ஐஐடி நிறுவனத்தில் அங்கு இடமா வருகிற போது ஒட்டுமொத்தமாக தமிழகம் தேங்கி வருகிறது, பின்தங்கி வருகிற போது இங்கு மக்களவை கூட்டணி சார்பாக தேமுதிக சார்பாக வெளியிட்டு இருக்கக்கூடிய எங்களுடைய குறைந்தபட்ச செயல் திட்டத்தில் கல்வி தரத்தை உயர்த்துவதற்காக அனைத்து நடவடிக்கை எடுப்போம் என்று நாங்கள் சொல்வது மட்டுமல்ல உங்களுக்கு தெரியாதல்ல. இன்று விவசாயிகள் பிரச்சனை வருகிற போது தமிழகத்திலே கடந்த 5 காலத்தில் அரசனுடைய அறிவிப்புப்படியே புள்ளிவரப்படி கிட்டத்தட்ட 35 விவசாயிகள் கடன் நெருக்கடியினால் தற்கொலை செய்து கொண்டதாக பத்திரிகையில் செய்து வருகிறது. ஆனால் தற்கொலை என்பது அதிகமாக எண்ணிக்கை இருந்தால் கூட அந்த எண்ணிக்கை மறைத்து 35 பேர் தற்கொலை செய்து கொண்டார்களே. அது தற்கொலை செய்து கொண்ட விவசாயி ஒருவர் ஒரு தனியார் நிதி நிறுவனத்தில் கடன் வாங்கி அந்த கடனை கிட்டத்தட்ட 90% கடனை திருப்பி கட்டிய பிறகு பாக்கி கட்டுவதற்கு தவணை கேட்டபோது அந்த நிறுவனத்தை சார்ந்தவர்கள் அவரை அடித்து தகராசி நிர்பந்தம் செய்து அந்த நிர்பந்தம் அவமானம் தாங்காமல் அந்த விவசாயியை தற்கொலை செய்து கொண்டதை நீங்கள் பத்திரிகையில் பார்த்திருக்கலாம். அடுத்து அரசிடம் கடன் வாங்கி ஒரு விவசாயி டிராக்டர் கடனை திருப்பி கட்டவருக்கு தவறு கேட்டபோது போலீஸ் அடித்து இழுத்து சென்ற அந்த காட்சியும் பார்த்திருக்கிறீர்கள். நீ பொருளாதார கொள்கை என்று வருகிற போது விவசாயிகளுக்கு விரோதமாக, உழைப்பாளி மக்களுக்கு விரோதமாக, ஒடுக்கப்பட்ட மக்கள் விரோதமாக செல்கிற போது இங்கே மக்கள கூட்டணி தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக சொல்வது வெறும் ஆள் மாற்றம் மட்டுமல்ல, ஆட்சி மாற்றம் அல்ல கொள்கை மாற்றம் உருவாக்க வேண்டும் என்று இங்கே ஊழல் இல்லாத அரசு, ஒரு வளமான அரசு, சாதிபேத வேறுபாடு இல்லாத அரசு, மதமோதல் இல்லாத அரசு வருகிற போது இங்கே மக்கள கூட்டணி சார்பாக தேசிய முற்போக்கு திராவிட கழகத்தின் சார்பாக இங்கே பிரச்சாரம் செய்து கொண்டிருக்கிறோம். மக்கள கூட்டணி சார்பாக நடக்கக்கூடிய ஒரு 5 கட்ட பிரச்சார இயக்கத்தில் நான் மகிழ்ச்சியோடு பெருமையோடு சொல்கிறேன், நேற்று நாகர்கோவில் நகரத்தில் ஒரு மகத்தான கூட்டம் நடைபெற்றது. இன்று இங்கே இந்த கூட்டம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. கடந்த மக்கள கூட்டணி சார்பாக முதற்கட்ட பிரச்சாரத்தை கடலூரில் துவங்கி காளையார் கோவில் முடித்தோம். 2 கட்ட பிரச்சாரத்தை கோவையில் துவங்கி திண்டுக்கல் முடித்தோம். 3 கட்ட பிரச்சாரத்தை ஆவடியில் துவங்கி செங்கல்பட்டில் முடித்தோம். 4 கட்ட பிரச்சாரத்தை சென்னையில் முடித்தோம். 5 கட்ட பிரச்சாரம் என்பது மக்களோட கூட்டணி மட்டுமல்ல, மக்களோட கூட்டணியை சேர்ந்து தேசிய முற்போக்கு திராவிட கழகம் சேர்ந்து இந்த பிரச்சாரம் நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. அடுத்து நடக்கக்கூடிய தேர்தலில் இந்த கூட்டத்தில் கலந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்சிகளின் செயல்வீரர்களை கேட்டுக்கொள்ள கடமைப்பட்டிருக்கிறேன். கிராமங்களுக்கு செல்லுங்கள், நகரங்களுக்கு செல்லுங்கள். ஒரு அரசியல் மாற்றத்தை உருவாக்குவதற்காக, மாற்றுப்பாதை முன்னெடுத்து செல்வதற்காக, ஒரு புதிய தமிழகத்தை உருவாக்குவதற்காக நமதின் வெற்றி பெறுவதற்கு நீங்கள் எல்லாம் பாடுபட வேண்டும் என்று கேட்டுக்கொண்டு என்னுடைய உரையை நிறைவு செய்கிறேன். நன்றி, வணக்கம். நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது உங்கள் கதிர் டிவி.